இந்த வீடியோவில் பி யுவர் செல்ஃப் ட்ராமாவில் இருக்க கடைசி மூணு எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நாளையிலேருந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ட்ராமா வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது என்ன ட்ராமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை கட்டுவாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கோபமாக நடந்து போவாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அவரோட கேபினுக்கு போயிடுவார். அப்புறம் அங்கே இருக்க கொலீக்ஸ்லாம் என்னாச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாச்சும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு என்னடா இது அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கொலீக்கு மீட்டிங் என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோவோட கேபினுக்கு போயிடுவாங்க, நம்ம ஹீரோயின் தவிர. அப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அவரோட சேரில் உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறமேலு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, அதை கூடிய விரைவில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நான் வந்து உங்களுக்கு அதுக்காண்டி கூப்பிடல அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்னையும் ஹீரோன்னு சேர்த்து வைக்க ஏதாச்சும் ஐடியா தாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலாம், அதில் ஐடியா சொல்லலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அங்கே பேசி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தராக ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் எதுக்குமே வேலையாகாது. அதுக்கப்புறமேல அந்த சீனியர் கொலீக் அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் சொல்லி எப்படியாச்சும் ஹீரோ கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் பூக்கத்தோடு அங்கே வருவார். வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமேல நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் முகத்தை பார்க்காம இருக்கிற ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சா என்னடா இப்படி ஆகிடுச்சு, இப்போ நம்ம ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நினைப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். அங்கே போனோடனே அந்த மியூசிஷியன் பையில் வர சொல்லியிருப்பார். அந்த பையக்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கொடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மீன் தொட்டியை பார்த்துக்கிட்டு சே என் வாழ்க்கை மட்டும் ஏன்தான் இப்படி போகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அந்த மியூசிஷியன் பையன் கொடுத்த ஐடியாவை வச்சு இந்த கொலீக்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் எப்படியா சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ கூட காரில் அனுப்பி வைக்க பிளான் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க பிளான் போட்ட மாதிரியே நம்ம ஹீரோவும் அங்கே வந்திருப்பார். நம்ம ஹீரோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுருப்பார். நம்ம ஹீரோயினை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி காரில் ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒரு இடத்த கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு இனிமேட்டு நீ உன்னோட ட்ராயிங்கை இங்கே ஜாலியாக வரையலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குது நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்படிலாம் நீ போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டுவார். கூப்பிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்தோன்னே என்னோட திங்ஸ் என்ன இங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஆமாம் உனக்கு பிடிச்சதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமேல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவங்களோட க்யூட்டான அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவையும் மன்னிச்சு அங்கேயே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிப்பார். அப்படியே சீன் மாறுது. நம்ம ஹீரோ வந்து இந்த பிக் பாஸ் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்ல, இந்த சாக்லேட் இனிமேட்டு சாப்பிடவே கூடாது, இதை சாப்பிட்றதுனால தானே நான் வந்து ஹீரோயின் மேலே கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஒர்க் மேலே கான்சென்ட்ரேஷன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குக்கு போயிடுவாங்க. அந்த மியூசிஷியன் பையன் கரெக்டாக அங்கே ஜாகிங் போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நாம் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே நம்ம ஹீரோ கையில் கொடுத்து அந்த மியூசிஷியன் பையன் கூட ஜாகிங் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவோட பிக் பாக்ஸ் சாக்லேட்டை வந்து அந்த புக் ஷெல்ஃபில் ஒளி வச்சுட்டு இருப்பார். இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிடுவாங்க. நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் புக்கு தேடிட்டுருந்தேன் அப்படின்ட்டு கதை விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த டேபிளில் உட்கார வச்சு நீ டயக்ராம் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஏதோ கால் வரும். நம்ம ஹீரோ அந்த கால் பேசிக்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவார். நம்ம ஹீரோயின் இதுதான் சான்ஸ், ஹீரோ என்ன ஒளி வச்சார் அப்படின்ட்டு பார்க்கலான்னு மேலே ஏறுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு மேலே ஏறாத நீ விழுந்துடுவேன், நீ போய் சாப்பிடாதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து அமைச்சிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லேடரில் ஏறி அந்த பிக் பாக்ஸ் சாக்லேட்டை அவர் ஷர்ட்குள்ளே வெளிவச்சிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அதை சாப்பிடாம இருந்தால் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ் போனோடனே அவருக்கு நிறையா கால்ஸ் வரும். அதில் என்னென்னா கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன் இந்த போஸ்டிங்லேருந்து நாங்கள் தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ப்ரெஷர் அவரோட அப்பர் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பார். இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயின்
ஆஃபீஸ் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க லாஸ்ட்டாக ஒரு டைம் அந்த ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டோன்னே ரெஸ்ட் ரூம்லேயே கொண்டாந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டோன்னு எல்லாரும் என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வெளிப்படையாக தெரியும். அவங்க கொலீக்ஸோட மனசை எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு ரெண்டில் நம்ம ஹீரோவோட பாஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட பயங்கர க்வெஸ்சனாக கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருப்பார். அப்போது நம்ம ஹீரோவோட மனசாச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசும். இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோவோட மனசாச்சு என்ன பேசுது அப்படின்னா, நீ வந்து அந்த பிக் பாஸ் சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பி, அப்போ தான் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நம்ம மனசாச்சு வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணோம், பட் ஆனால் நம்ம ஹீரோ இனிமேல் என் வாழ்க்கையில் இதை சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ இன்னும் ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க, பட் ஆனால் அவங்களால எதையுமே பேச முடியாது. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவை அங்கேயே கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போஸும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமேல ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவோட ப்ரெஷரில் இருப்பார்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பையுமே நம்ம ஹீரோக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அவங்க கொலீக்ஸ் எல்லாருமே ஜாலியாக வந்து கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேல உங்களை நம்பிதானே ஹீரோ இருக்காரு, நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அப்புறம் நம்ம ஹீரோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன், பட் ஆனால் உங்களால் இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது, என்னோடய பவர் பர்ஃபார்மன்ஸ்னால தான் நான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு லாஸ்ட் வாய்ப்பு அவங்க பாஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ அவரோட தரப்பில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாரு, பட் ஆனால் அவங்க பாஸ் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டார். ஏன்னா நம்ம ஹீரோ தான் இப்போ அந்த பிக் பாஸ் சாக்லேட்டை சாப்பிட்றது இல்லையே. அப்புறம் நம்ம ஹீரோவை கம்பெனிலேருந்து அஃபீஷியலாக ஃபயர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவும் அவங்க கொலீக்ஸ் கிட்டலாம் போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிடுவார். அதுக்கப்புறமேல அவர் அப்செட்டாக தான் இருப்பார். அதனால் அவர் ரூமில் போய் தனியாக உட்காந்துட்ருப்பார். அந்த ரூமில் லைட் கூட ஆன் பண்ணியிருக்க மாட்டார். நம்ம ஹீரோயின் தான் லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த வேலை போனால் வேறு வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நீ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து என்னோடய லாஸ்ட் டெத் பெட் வரைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பேசிட்டு உங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட முடிஞ்சது. லைக் தி எபிசோட் ப்ளீஸ் ஷேர் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்